இன்னைக்கு வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க டாப் 5 த்ரில்லர் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா தமிழ் டப் பண்ண மூவிஸை விட டப் பண்ணாத மூவிஸ் தான் ரொம்பவும் அதிகம். அப்படி அதிகமா இருக்கிற மூவிஸ்ல பெஸ்ட்டா இருக்கிற மூவிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி ஆக்சிஜன். இந்த மூவியோட டேரக்டர் அலெக்சாண்டர் ராஜா. மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் 30% மட்டுமே ஆக்சிஜன் இருக்கிற ஒரு கிரையோஜெனிக் சாம்பர்ல முழிக்கிறாங்க. அவங்க எப்படி அதுக்குள்ள வந்தாங்க, அந்த சாம்பர்ல இருந்து வெளியே தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் கதை. இந்த படத்தை பார்க்கும்போது 2010 வந்த பரீட் மூவி தான் ஞாபகம் வருது. வெறும் சாம்பருக்குள்ள மட்டும்தான் படம் நகருது, இருந்தாலும் விறுவிறுப்பு குறையாம படம் இருக்கு. படத்துல விஎஃப்எக்ஸ் எல்லாம் பூந்து விளையாடி இருக்காங்க. படத்துல ஹீரோயினியை தவிர எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸோட அளவுக்கு மூவியோட சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயினியா நடிச்சிருக்க மெலனா அவங்களோட ரோல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் பரின் மூவி பாக்கலைன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த மூவியை பாத்துருந்தீங்கன்னா இது அந்த மூவியோட ஃபீமேல் வெர்ஷனா இருக்கும். சோ இந்த மூவியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நாலாவது இடத்துல இருக்கிற மூவி பிளட் ரெட் ஸ்கை. இந்த மூவியோட டேரக்டர் பீட்டர் தோர்வார். மூவியோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஏர்போர்ட்ல ஹைஜாக் பண்ண ஒரு பிளைட் வந்து இறங்குது. அதுல இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஸ்பெஷல் போர்ஸ் தயாராகிறாங்க. அப்போ அந்த பிளைட்ல இருந்து ஒரு சின்ன பையன் மட்டும் வெளியே வரான். அந்த பையன் யாரு, அந்த பிளைட்டை யாரு ஹைஜாக் பண்ணா, அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படம் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற பாச போராட்டத்தை வச்சுதான் நகருது. இந்த படத்துல வர ஆக்சன் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அம்மாவை வர பெரி பானிஸ்டர் ரொம்பவும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்பவும் நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த மூவி ஒரு வாம்பயர் த்ரில்லர் மூவி. இந்த ஜானரே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. மூணாவது இடத்துல இருக்கிற மூவி பெக்கெட். இந்த மூவியோட டேரக்டர் பெர்டினாண்டோ சிட்டோ பிலோமெரினா. இந்த மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏத்தன்ஸுக்கு டூர் போறாங்க. அப்ப அங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையவே அந்த ஆக்சிடென்ட் புரட்டி போடுது, கூடவே நிறைய பிரச்சனைகளும் கொண்டு வருது. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றாரா, எப்படி அதை பண்றாரு அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல அவங்க சூஸ் பண்ணிருக்கிற லொகேஷன் எல்லாமே வேற லெவல்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த ஏத்தன்ஸையுமே ஒரு கைடு மாதிரி சுத்தி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஜான் டேவிட் வாஷிங்டன் ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு. இவரு நம்ம டென்சல் வாஷிங்டனோட பையன். ஒட்டுமொத்த மூவியுமே நம்ம ஹீரோ சுத்தி தான் நடக்கிறதுனால நம்ம ஹீரோ தான் இந்த மூவியோட பில்லர்னே சொல்லலாம். சோ மிஸ் பண்ணாம இந்த மூவிய பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி கேட். இந்த மூவியோட டேரக்டர் செட்ரிக் நிக்கோலஸ் ட்ரையான். இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸோட ஒரு ஒரிஜினல் மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் கேட் ஒரு அசாசின். அவங்க கடைசியா ஒரு கொலையை பண்ணிட்டு இந்த வேலைக்கு முழுக்கு போடலாம்னு பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துறாங்க. அவங்களுக்கு வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையையும் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்தவங்களை பழிவாங்கவும் செய்யணும். இந்த ரெண்டு வேலையும் கேட் செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படம் நம்ம சேனலோட லேடி ஜான்விக் மூவி லிஸ்ட்ல வர வேண்டிய மூவி. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பாக்கலன்னா செக் பண்ணி பாருங்க, ஏன்னா இந்த மூவில அவ்வளவு ஆக்சன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மூவில கேட்ட நடிச்சிருக்க எலிசபெத் வின்ஸ்டோட ஆக்டிங் வேற லெவல். ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவியை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். You can't stop it. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற மூவி பியர் ஸ்ட்ரீட் பார்ட் 1 1994. இந்த மூவியோட டேரக்டர் லே ஜாலியாக். இந்த மூவி ஆரல் ஸ்டைன் 1989 எழுதின பியர் ஸ்ட்ரீட் புக்கை பேஸ் பண்ணது. இந்த மூவியும் நெட்ஃபிளிக்ஸோட ஒரு ஒரிஜினல் மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னா, ஒரு டவுன்ல ஒரு சீரியல்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு வானர கூட்டம் கிளம்புது. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ்ஸே கதை தான், அவ்வளவு நீட்டா இருக்கு. படம் ஃபுல்லா நம்மள சீட் எஜ்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. அதே நேரத்துல சூப்பர் நேச்சுரல் விஷயத்த லைட்டா கை வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் ரொம்பவும் டார்க்கா இருக்கு. இந்த மூவில நிறைய அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மூவியை தனியா மட்டுமே பாருங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் வேற என்ன ஜானரில் மூவிஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.